श्रीमते रामानुजाय नमः। श्रीरंग मंगल निधिं करुणा निवासं श्री वेंकटाद्रि शिखरालय काळमेघं श्री हस्तिशैल शिखरोज्वल पारिजातं शीशं नमामि सिरसा यदु शैल दीपं। आस्तिक अन्बर्गळ अनिवरुक्कुं नमस्कारं। स्वामी रामानुजरिन परमानुग्रहत्तालुं श्री श्री यदुगुरि यतिराज नारायण रामानुज जीय स्वामियिन निर्हेतुक कृपयालुं நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனியர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டியின்புற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாச தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜிய சுவாமிகள் திருவுள்ளம் பற்றியிருக்கிறார். இன்றைய தினம் தொண்டனூர் என்ற க்ஷேத்திர மகாத்மியத்தை பற்றி விளக்க வருகிறார் ஸ்ரீ கலியன் ராமானுஜதாசன். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரையும் இந்த க்ஷேத்திர மகாத்மியத்தை கேட்டு பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ஸ்ரீநிவாசா. யத்வத்ரீஷ்ச பதாப்ச சிந்தனர்த்தம் சம்பத் குமாராபிதா ஸ்வாச்சாரியா திதிராஜ கல்பிதமடே பிராப்தாக மாந்தத்வயம் நல்லான் வம்சஜ மௌத்திகம் பிரதிகலம் ஸ்ரீவைஷ்ணவாராதகம் ஸ்ரீநாராயண லக்ஷ்மிநாக்கிய யமினம் வந்தே சதாம் ரக்ஷகம். விரோதோ பூர்வபல்குன்யாம் சிம்ஹமாசே கிருதோதயம் யத்வத்ரீ யதிராஜ ஸ்ரீநாராயண முனிம்பஜே. ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜஜியர் சுவாமிகளின் திவ்ய திருவடிகளே சரணம். மாபெரும் ஆச்சாரியர்களும் உபன்யாச சிம்மங்களும் உபன்யாசம் செய்து கொண்டிருக்கும் இவ்வேளையிலே சற்றும் ஞானமில்லாத இந்த கடையினை என்னை புவியில் ஒரு பொருளாக்கி என்பதற்கிணங்க நம் ஜீயர் சுவாமிகள் அபார கருணையோடு அடியேனுக்கு இந்த வாய்ப்பை நல்கியிருக்கிறார். நேற்றும் இன்றும் அநேக தவறுகள் நடந்திருக்கக்கூடும். அந்த தோஷங்களை எல்லாம் கேட்கும் அனைவரும் மன்னித்து அடியேனுக்கு மங்களாசாசனங்களை பண்ணி அடியேனை க்ஷமித்தல்ல பிரார்த்தித்து 90 வைபவத்தை பற்றி அனுபவிக்க நாம் முற்படுவோம். நேற்று ஸ்ரீசால கிராமத்தினுடைய பெருமையையும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தின் ஸ்தானமாக விளங்கிய அந்த புண்ணிய பூமியையும் பகவதோத்தமர்களை பற்றியும் நம் எம்பெருமானாரை பற்றியும் நாம் அனுபவித்து வந்தோம். சுவாமி ராமானுஜர் தம் வாழ்வில் நடந்த ஒவ்வொரு லீலைகளையும் பகவத் சங்கல்பமாக மக்களின் உஜ்ஜீவனத்திற்காக ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்குக்காக வேதபாவம் இல்லதே அனைத்து தரப்பு மக்களும் பகவான் திருவடியை அடைய உகந்தவர்கள் என்பதை நிலைநாட்டி பல்வேறு திவ்ய தேசங்களுக்கும் சென்று இந்த தேசத்தை 3 முறை பரிக்கிரமம் செய்து சம்பிரதாய கைங்கரியங்களை நடத்தி வந்தார். அவருடைய வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த கர்நாடக தேசத்தின் விஜயம். சுமார் 20,000 கோவில்களை அன்றைய காலத்தே புனப்பிரதிஷ்டாபனை செய்து பல்வேறு கோயில்களுக்கு ஜீர்ணோத்தாரங்கள் செய்து புதிய கோயில்களை உருவாக்கி ஆங்காங்கே பல ஸ்ரீவைஷ்ணவர்களை இருத்தி
அவர்கள் மூலக்கமாக இன்று வரை குறைவில்லாமல் கைங்கரியங்கள் நடக்க ஏற்பாடு செய்தவர் நம் சுவாமி ராமானுஜர். பகவானுடைய கிருப்பையாலே, எம்பெருமானாருடைய அனுகிரகத்தாலே அந்த திவ்ய தேசங்களினுடைய தலைமை பீட்டமாக திருநாராயணபுரம் அமைந்துள்ளது. சுவாமி எம்பெருமானார் திருநாராயணபுரம் வருவதற்கு முன்பு ஷால கிராமத்தில் இருந்து தொண்டனூரை அடைகிறார். இந்த தொண்டனூருக்கு கெரே தொண்ணூர் என்று இப்பொழுது கன்னடத்தில் அழைக்கின்றனர். தொண்டர்கள் வாழும் ஊர் தொண்டனூர். இதற்கு சுவாமி எம்பெருமானாரை வந்திருந்த காலத்திலே எதிகிரி நாராயண சதுர்வேதி மங்களம் என்ற இயற்பெயர் கொண்டிருந்தது. இங்கே பல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பல அக்ரஹாரங்களும் இருந்ததாக நமக்கு தென்படுகிறது. அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஆச்சாரியர்கள் சதுர்வேதங்களையும் கற்று அதை அனைவருக்கும் போதித்துக் கொண்டும் அதை பல மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டும் இருந்ததாகவும் நமக்கு சான்றுகள் கூறுகின்றன. இந்த சதுர்வேதி மங்களம் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஒய்சலா மன்னன் விட்டலதேவனின் இரண்டாவது ராஜதானியாக தலைநகரமாக இருந்ததாக நமக்கு தெரிகிறது. இங்கே மிகப்பெரிய மண்டபங்களும் மிகப்பெரிய கட்டிடங்களும் ஏன் மகாராஜாவுடைய அரண்மனையுமே இங்கு இருந்ததாக தெரிகிறது. சுவாமி எம்பெருமானாருடைய சிஷ்யர் தொண்டனூர் நம்பி என்ற மகாச்சாரியர் அவர் இங்குதான் வாழ்ந்து கொண்டு வந்தார். நம்பி நாராயணனுக்கு மிகவும் பிரீத்தி உடையவர். சுவாமி எம்பெருமானார் வருவதை கேட்டு அங்கே வந்து அவருக்கு பூர்ண கும்பங்களை எல்லாம் கொடுத்து தொண்டனூருக்கு வரவேற்று அங்கே ஸ்ரீனிவாசன் உத்ததிம்மப்பா என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கும் அந்த பத்மகிரிக்கு திருவடிவாரத்திலே ஒரு குட்டீரத்தை அமைத்து அதன் முன் ஒரு அனுஷ்டான குலத்தையும் அமைத்து கொடுக்கிறார் தொண்டனூர் நம்பிகள். அந்த இடத்திலேதான் இப்பொழுது சாக்ஷாத் சுவாமி எம்பெருமானாரிலேயே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரே ஒரு மடமான ஸ்ரீ எதிகிரி எதிராஜ மடத்தின் ஷாக்கே பிரான்ச் மட்டம் இங்கே தான் உள்ளது. சுவாமி எம்பெருமானார் எங்கு 12 காலங்கள் இருந்தாரோ அதே இடத்திலேதான் இப்பொழுது நம் எதிகிரி எதிராஜ மடத்தின் சந்நிதியும் கிளையும் ஜிஎர் சுவாமி குட்டீரமும் அமைந்துள்ளதாக இவ்வூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிக வயதான ஒரு மூத்தவர் அவர்களுக்கு அவர் பிதாமகரு கூறியதாக சான்றுகள் உள்ளன. நமக்கு அது எத்தனை பெருமை. 1000 வருடங்கள் கழித்து மீண்டும் எம்பெருமானார் அவருடைய இடத்திலேயே அவருடைய பீட்டத்திற்கு இடத்தை கொடுத்து மீண்டும் அந்த நிலையையும் இன்றளவும் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றல்லவா? அங்கிருந்த வாழ்ந்த மன்னன் விட்டலதேவராயன். விட்டலதேவராயன் என்றால் அவருடைய எதிரி அணியிடம் ஒரு முறை சிக்கிக்கொண்டார். அப்பொழுது அவருடைய விரல்களை அவர்கள் வெட்டி முறித்து விடுகின்றனர். அந்த விரல் இல்லாததால் அவன் விட்டலதேவன் பிட்டி தேவன் என்றும் அழைக்கப்படுகிறான். அவனுடைய மகள் இளவரசி பிரம்மராட்சசி பிசாசு பிடித்து அழைந்து கொண்டிருக்கிறார். மிகுந்த வேதனை கொண்டு மகாராஜாவும் அவருடைய தர்மபத்தினியும் கவலையோடு இருக்க இவ்விஷயம் ஊர்முறவும் தெரிய பரவலாயிற்று. அந்த மகாராஜா ஜைன மதத்தை தழுவி இருந்தவர். ஜைன மதம் அங்கே மிகவும் பரவலாக சுமார் 12,000 ஜெயினர்களை கொண்டு அவர் வாழ்ந்து வந்தார் என்பது தெரிய வருகிறது. அப்பொழுது அவர்கள் செய்யாத தர்மங்கள் இல்லை, செய்யாத கர்ம காரியங்கள் இல்லை. ஆனாலும் அவள் மகளுக்கு இன்னும் குணமாகவில்லை. உடனே அந்த ஊர் மக்கள் அனைவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட தொண்டனூர் நம்பிகள், என்ன இது, நம் ஆச்சாரியர் எழுந்தருளி இருக்கும் பொழுது
இதை ஏன் நாம் சொல்லக்கூடாது என்று வினவி மகாராஜாவிடம் தொண்டர்நூல் நம்பியை சென்று அரண்மனையில் கேட்கிறார், எங்களின் ஆச்சாரியர் வந்திருக்கிறார் திருவரங்கத்திலிருந்து, நிச்சயம் உங்கள் மகளுக்கு குணமாகும், தாம் என்னோடு வாருங்கள் என்று கேட்க, அவள் மனைவியும் கண்டிப்பாக அவருக்கு குணமாகிவிட்டால் நாங்கள் நான் அவருக்கே சரணடைந்து விடுகிறேன் என்று அவள் தாய் கூறுகிறார். மகாராஜா ஒப்புக்கொள்வாரா? இல்லை. சரி, அவள் மனைவிக்காக அவர் ஒப்புக்கொள்ள நேரலாயிற்று, அவரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள் என்று கூறுகிறார். சுவாமி ராமானுஜர் சன்னியாசியானபடியால் அவர் அரண்மனைக்குள் செல்ல சற்று தயங்குகிறார். அவர் தொண்டர்நூல் நம்பியிடம் சொல்கிறார், நான் அரண்மனைக்குள் வர இயலாது, எனவே அவர்களை இங்கே நாம் இருக்கும் இந்த திருவடி வாரத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று கூற சுவாமி ராமானுஜர் இவ்வாறு கூறுகிறார். அதற்கு தொண்டர்நூல் நம்பிகள், சுவாமி தேவரீர் கண்டிப்பாக அங்கு எழுந்திரளி அந்த பிரம்ம ரக்ஷஸை ஒட்டிச் செல்வதால் நம் சம்பிரதாயத்திற்கே அவன் வந்து விடுவான், மட்டுமல்லாது ஏன் இந்த பிராந்தியம் முழுக்க பகவானின் திருவடியை அடையும் ஒரு உன்னத நிகழ்வு நடைபெறவிருக்கிறது, தாம் கண்டிப்பாக கிருபையருள வேண்டும் என்று தொண்டர்நூல் நம்பி பிரார்த்திக்க நம்பிக்கை இணங்கி அவ்வாறே செய்தார் சுவாமி ராமானுஜர். சுவாமி எம்பெருமானார் அங்கே சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் எழுந்தருளியிருந்த நரசிம்ம பகவானுடைய தண்டத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி ஆளவந்தாரையும் பூர்வாச்சாரியர்களையும் தானம் செய்து கொண்டு அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அவள் மீது தெளித்து அந்த தண்டத்தை அந்த மகளின் மீது வைக்கிறார். இளவரசி சற்று வினாடிகளிலேயே பூர்ண குணமாகி அந்த பிரம்மராட்சசிலிருந்து விடுபடுகிறார். இதை கண்டு விட்டலதேரவராயன் மற்றும் அவளது மனைவியார் மிகுந்த ஆனந்தம் கொண்டு இருவரும் அந்த க்ஷண முதலே சுவாமி எம்பெருமானாரின் திருவடியை அடைந்து அவர்கள் அவருக்கே சரணமடைந்து சிஷ்யர்களாகிறார். சுவாமி எம்பெருமானாரிடம் விட்டலதேரவராயன் பிரார்த்திக்கிறார், சுவாமி நாங்கள் தமக்கு அடியுங்களுடைய பாதி ராஜ்யத்தை எழுதி கொடுக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் என்று கேட்க, அதற்கு சுவாமி எம்பெருமானார், சன்னியாசிக்கு எதற்கப்பா சொத்துகள், எமக்கு வேண்டாம், நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் அநேக விஷ்ணு கோயில்களையும் அனைத்து பாகவதோத்தர்மர்களையும் ததியாராதனங்களையும் அவர்களுக்கு நித்திய ஆதித்யங்களையும் நடத்தி வாருங்கள், அதுவே நீங்கள் அடியனுக்கு கொடுக்கும் ஆச்சாரிய சம்பாவனை என்று மிகவும் கிருபையோடே அருளி செய்தார். ஆம், நம் ஆச்சாரியர் எத்தனை கருணை கொண்டவர்கள் பாருங்கள். சுவாமி எம்பெருமானாரின் திருக்கரங்களாலே அவருக்கு சமாசயனம் செய்யப்பட்டு விட்டலதேவனாக இருந்தவருக்கு விஷ்ணு திவர்தனன் என்ற நாமதேயமாயிற்று. ஊர்த்வ புன்றங்களை சாத்தி கொண்டு எம்பெருமானார் திருவடிகளே சரணம் என்று அவர் திருவடி முன்பே ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தார். அவ்வேளையிலே சுமார் 12,000 ஜெயினர்களும் சுவாமி எம்பெருமானாரினுடைய திருவடிகளை அடைந்து அனைவரும் விசிஷ்டாத்வைத்த பரமாக சம்பிரதாயங்களை கற்று பின்பு அதன்படி வாழச் சென்றனர். இவ்வேளையிலே சுவாமி எம்பெருமானார், எவ்வாறு இப்படி செய்ய இயலும், அடியங்களுக்கு அநேக சந்தேகங்கள் உள்ளன, நாங்கள் வைஷ்ணவத்தை தழுவ மாட்டோம் என்று சுமார் 1,000 ஜெயினர்கள் சுவாமி எம்பெருமானாரை காண வருகின்றனர். இதை அறிந்த சுவாமி எம்பெருமானார், கண்டிப்பாக நிச்சயமாக வரட்டுமே, அடியை நான் ரட்சிக்கப் போகிறேன், அந்த எம்பெருமான்மே நம்மை ரட்சிப்பது என்று தொண்டநூறில் எழுந்தருளியிருக்கும் நரசிம்ம பகவானினுடைய சன்னதியில் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த யோக நரசிம்ம சுவாமியை பிரகலாத பகவானே பிரதிஷ்டை செய்ததாக அங்குள்ள பட்டர் சுவாமி அடியனுக்கு கூறி நான் அறிந்து கொண்டேன். நரசிம்ம பகவான் அங்கே அகோபிலத்திலே
குருவதாரம் எடுத்தபோது அவரை சாந்தமாக்க பிரகலாதன் இங்கே தியானம் செய்து அவரை யோகமூர்த்தியாக பிரதிஷ்டை செய்தார் என்றும், அதன் பின் இவர் யோக நரசிம்மராக இவ்வூரையும் ஏன் அகிலத்தையும் ரட்சித்து கொண்டிருக்கிறார் என்பதே சரித்திரம். யோக நரசிம்ம சுவாமி சன்னதியை விட்டல தேவராயன் புதுப்பித்து அதற்கு ஒரு மண்டபங்கள் சுத்து மண்டபங்கள் ஏழப்பண்ணி இன்றளவும் நித்திய திருவாராதனையிலே நல்லபடியாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய வலப்பக்கத்திலே ஒரு கருநிற தண்டம் உள்ளது. நாம் முன்பே காண்டது போல அந்த தண்டத்தை கொண்டு சுவாமி எம்பெருமானார் அந்த இளவரசியில் பீடித்திருந்த பிரம்மரக்ஷஸை விடுவித்து ரட்சித்தார் என்பதும், அதன் நோக்காக இன்றளவும் நம் பக்தாதிகள் நாம் நரசிம்மரை சேவிக்கச் செல்லும்போது அங்கே பட்டர் சுவாமி அந்த தண்டத்தை நம் தலைமீது வைத்து அவருடைய திருவடி தீர்த்தத்தை நமக்கு புரோக்ஷித்தும் இன்றளவும் நமக்கு இருக்கும் அஞ்ஞானத்தை போக்கி இன்றளவும் கடைபிடிக்கப்படும் சம்பிரதாயம். அந்த நரசிம்ம சுவாமி சன்னதியில் சுவாமி எம்பெருமானார் தியானத்தில் எழுந்தருளி இருக்கு, அங்கே 1000 ஜெயினர்களும் வந்து ஒரே காலத்தில் 1000 விதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். சுவாமி எம்பெருமானார் 1000 கேள்விகளை இவர்கள் கேட்பதால் நாம் ஒரே க்ஷணத்தில் இவர்களுக்கு விடையளித்து பகவானின் பரத்துவத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். உடனே அந்த ஜெயினர்களுக்கும் சுவாமி எம்பெருமானாருக்கும் இடையே ஒரு பெரிய திரையிடப்பட்டது. திரைக்கு அந்த பக்கத்தில் ஜெயினர்களை கேள்வியை எழுப்பச் சொன்னார் சுவாமி எம்பெருமானார். 1000 ஜெயினர்களும் ஒரே க்ஷணத்தில் அனைவரும் கேள்விகளை எழுப்புகின்றனர். இந்த திரைக்கு இந்த பக்கத்தில் சுவாமி எம்பெருமானார் கிருத்தயுகத்திலே ஆதிசேஷனாக, திரேதாயுகத்திலே லக்ஷ்மண முனியாக, துவாபர யுகத்திலே பலராமராக, இவ் கலியுகத்திலே சுவாமி ராமானுஜராக இருக்கும் நம் எம்பெருமானார் தம்முடைய ஆதிசேஷ ரூபத்தை எடுத்துக்கொள்கிறார். அவ்வேளையிலே சுவாமி எம்பெருமானார் சம்பிரதாயத்தை நிலைநாட்டு சம்பிரதாயத்தை ரட்சிக்க, இங்குள்ள மக்களினுடைய அஞ்ஞானத்தை போக்க அவதாரம் கண்டார். ஆதிசேஷனாகவே இப்பூலகில் தாம் எழுந்தருளியிருப்பதை அவர்களுக்கு நிர்ணயிக்க, 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாக உருவெடுத்து அனைவருக்கும் பதில்களை கூறி அவர்களை சமாதானப்படுத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாற்றி அவர்களையும் கைங்கரியத்தில் ஈடுபடுத்தினார் என்பது சரித்திரம். இந்த புண்ணியமான நிகழ்வை, இந்த திவ்ய நிகழ்வை அனைவரும் மனதில் இருத்தும் பொருட்டு சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இந்த காலம் பொருட்டே அங்கே சுவாமி எம்பெருமானாருக்கு அந்த நரசிம்மர் சன்னதியில் ஒரு திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த திருமேனியில் சுவாமி எங்கும் காணாதபடி அகிலத்திலேயே ஆதிசேஷ ரூபத்தோடும் ஞானத்தை வழங்கியதால் சின்முத்திரையிலும் இடது கை கிளவாக வலது கை ஞானமுத்திரையோடே, பின்பு 1000 அனந்தர்களை கொண்டும் தம்முடைய இடைப்பகுதி இடுப்பு பகுதியில் ஆதிசேஷன் சுற்றி கொண்டும் பகவான் சுவாமி எம்பெருமானார் ஆசனத்திலே எழுந்தருளியிருந்து நமக்கு இன்றளவும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்குள்ள அனைவருக்கும் சுவாமி எம்பெருமானார் பஞ்ச சம்ஸ்காரங்களை சேவித்து அவர்களுக்கு அநேக சாஸ்திரார்த்தங்களையும் சம்பிரதார்த்தங்களையும் உபதேசித்ததை நினைவில் கொள்ளும் பொருட்டு இங்கே எம்பெருமானாரின் வலப்பக்கம் சங்கை முத்திரையும் இடப்பக்கம் சக்கரமுத்திரையும் எழுந்தருளப்பள்ளியுள்ளார்கள். அதாவது நமக்கு வலப்பக்கத்தில் சக்கரமும் சக்கரத்தாழ்வாரும் இடப்பக்கம் சங்கத்தாழ்வாரும் இருந்திருப்பதே நிதர்சனம். ஆனால் சுவாமி எம்பெருமானார் அவர்களுக்கு அதை உபதேசம் செய்து கிருப்பை செய்ததால் அது எம்பெருமானாருக்கு வலப்பக்கம் சங்கத்தாழ்வாரும் இடப்பக்கம்
சக்கரத்தாழ்வாரம் எழுந்தறியிருப்பது மிகவும் விசேஷம். மற்றும் வைசலா மன்னர்களுடைய இரண்டு சிங்க முதிரைகள் எம்பெருமானாருக்கு வலப்பக்கமும் இடப்பக்கமும் எழுந்தருளியிருக்கிறார்கள். இங்கே சுவாமி எம்பெருமானார் மிகுந்த பொழிந்த பிரகாசத்தோட எழுந்தருளியிருக்கிறார். இங்கே வரும் பக்தாதிகள் அவருக்கு காஷாயம் சமர்ப்பித்து நரசிம்மரிடம் வெள்ளை வஸ்திரம் சமர்ப்பித்தும் கைங்கரியங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். சுவாமி எம்பெருமானார் பயன்படுத்திய சுமார் 900 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அவருடைய அனுஷ்டான கூடை இங்கு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதற்கும் திருவாராதனம் நித்தியம் கண்டருளுகிறார்கள் என்ற உண்மை நமக்கு தெரிய வருகிறது. அப்பேற்பட்ட ஜெயினர்களை திருத்திய ஆதிசேஷனாகவே அவதாரம் எடுத்த அந்த நரசிம்மரையும் அந்த ஆதிசேஷ பகவானையும் நாம் நன்கு சேவித்துக் கொள்வோம். இவ்வாறு சுவாமி எம்பெருமானார் அனைத்து மக்களையும் விஷய வைஷ்ணவர்களாக திருத்தி பின்பு பல்வேறு கைங்கரியங்களை சுமார் 12 ஆண்டு காலங்கள் அங்கு வாழ்ந்து நடத்தி போந்தார். அதில் மிக முக்கியமானது கோயில்களின் புனரமைப்புகள், கோயில்களில் நடக்கும் ஆகம ஆராதனை முறைகள், கோயில்களின் கட்டுமான பணிகள் மற்றும் அந்த கோயில்களை சரிவர பார்த்து கொள்ள பட்டர் சுவாமிகள், அர்ச்சகர்கள் முதலாக அனைத்து கைங்கரியங்களையும் கர்நாடகா முழுவதும் செய்திருக்கிறார் என்பதை நாம் காண்போம். விஷ்ணுவர்தன ராஜாவை கொண்டு பல்வேறு கோயில்களை திருத்தி பணி கொண்டார். அதர்களில் பஞ்ச நாராயண க்ஷேத்திரங்களையும் சுவாமி எம்பெருமானார் நிறுவினார். அதில் முதல் க்ஷேத்திரமாக சுவாமி நம்பி நாராயண பெருமாள் தொண்டனூர் நம்பி அவருக்கு மிகவும் பிரீத்தி உடையவரால் அவர் நம்பி தம்பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார். நம்பி நாராயண சுவாமியினுடைய இந்த திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. கோவிலின் முதல் பாகத்திலேயே இரண்டு பக்கமும் நந்தவனங்கள், நடுப்பகுதியில் விஜயஸ்தம்பம் உள்ளது. இந்த விஜயஸ்தம்பம் திருஷ்டி ஸ்தம்பம் என்றும் இங்கு உள்ள மக்கள் அழைக்கின்றனர். அதாவது நாம் கோவிலின் வெளிப்புறத்திலிருந்து நோக்கும்போது அந்த விஜயஸ்தம்பம் கோவிலுக்கு வலப்புறத்தில் சற்று தள்ளி இருப்பதாக நமக்கு தெரியும். அதே நாம் உட்புறத்தில் உள்ள கருடஸ்தம்பத்திற்கு அருகில் நின்று பார்த்தால் இந்த கோவிலுக்கு நடுப்பகுதியில் விஜயஸ்தம்பம் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அவ்வாறு நம் கண்ணையே கட்டி போட்டு விடுகிறது இந்த விஜயஸ்தம்பம். மட்டுமல்லாது இங்கே உள்ளே பற்பல மண்டபங்களையும் பல்வேறு சீர்திருத்தங்களையும் உள்ளே கிணறு, ஆகம ரீதியாக மடப்பள்ளிகள், யாகசாலை, தலவிருட்சம் என எம்பெருமானார் அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த கோவில் ஒய்சலா அமைப்பை சேர்ந்து இருப்பதால் இங்கே கோபுரம் இல்லை. ஆனால் மிக மிக பெரிய தூண்களும் ஒற்றைக்கல்லால் ஆன தூண்களும் ஒரே கல்லாக ஆண்ட மண்டபங்களும் இருப்பது ஆச்சரியம். எவ்வாறு இதை எடுத்து வைத்திருப்பார்கள் காண்போம். அதற்கு முன்பு கோவிலின் முதல் நுழைவாயிலேயே இரண்டு பக்கம் பகுதிகள் உள்ளன. அதில் முதல் பகுதியில் சிறிய அஷ்டபுஜ நரசிம்ம சுவாமியும் வலப்பக்கத்தில் பிரசன்ன ஆஞ்சநேய சுவாமியினுடைய திருமேனியும் சிறிய மூர்த்தியாக எழுந்தருளியிருக்கிறார்கள். இவர்களுக்கு நரசிம்ம ஜெயந்தி என்று நரசிம்ம பெருமானுக்கும் ஹனுமன் ஜெயந்தி என்று ஹனும பகவானுக்கும் இங்கே கந்தப்பொடியாலும் மற்றும் பாலாலும் திருமஞ்சனம் நடப்பதாக பட்டர் சுவாமிகள் நமக்கு எடுத்துரைத்தார். உள்ளே சென்ற பின் வலப்பக்கத்திலே ஸ்தலவிருட்சம் வாயு நாராயண
ஸ்தல விருட்சம். மிகவும் அபூர்வமானது. அடர்ந்த காடுகளில் கூட கிடைக்காத ஒன்று. அபூர்வமான ஸ்தல விருட்சம், வாயு நாராயண ஸ்தல விருட்சம். இது மருத்துவ குணம் பொருந்தியது. பல்வேறு தீராத நோய்களுக்கும் வெறும் இரண்டு இலை ஒன்றாலே தீரும் என்ற ஆயுர்வேத குணம் கொண்ட ஸ்தல விருட்சம் நம்பி நாராயண சுவாமியினுடைய கோவிலின் உளபாகத்தில் உள்ளது. நாம் இங்குள்ள முன் மண்டபங்களை எல்லாம் காணும்போது ஒரே கல்லாலான மண்டபங்களாகின்றன. அதாவது மிக நீண்ட உயர்ந்த மண்டப கற்களை எவ்வாறு இவர்கள் மேலெடுத்து பொறுத்திருக்க முடியும்? எத்தனை ஆட்களை பயன்படுத்தி இருக்க முடியும்? பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாகவும் அபூர்வமாகவும் இருந்தது. அடியோங்கள் அந்த பட்டர் சுவாமியிடம் வினவிய போது அவர்களுடைய பூர்வாச்சாரியர்கள் தாத்தா பிதாமகர் அவர்கள் கூறும் பொழுது மிக ஒரு அபூர்வமான செய்தி ஒன்றை அடியோங்களுக்கு கூறினார். அதாவது அந்த கற்களை எடுத்து வைக்கும் வேளையிலே அந்த வேலை நடந்து கொண்டிருந்த பொழுது சுவாமி எம்பெருமானாருடைய தபஸ் பலத்தினாலே அந்த கற்களுக்கான கிராவிட்டி ஃபோர்ஸை அவர் பூர்த்தி ஏற்றுக்கொண்டதாகவும் அந்த வேளையிலே அந்த கற்கள் அனைத்தையும் அவர்கள் எடுத்து மேலே வைத்து பின் அந்த தபஸின் மூலம் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸை அவர் வாபஸ் எடுத்துக்கொண்டதாகவும் கூறும் பொழுது அடியவங்களுக்கு சிலிர்த்து போய்விட்டது. பின்பு நாம் இடப்பக்கத்திற்கு செல்லும் பொழுது அங்கே துளசி மாடம் மடப்பள்ளி அவற்றை சேவித்து கொண்டு நேராக சென்றால் தாயாருக்கு பொதுவாக இவ்வூர்களில் இடப்புறமே எழுந்தருளியிருப்பார். அதாவது பகவானுக்கு இடப்புறமாகவே தாயார் எழுந்தருளியிருப்பார். ஆனால் இங்கு தாயார் அவரே ஆட்சி செய்வதாகவும் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருவதாகவும் கூறி இங்கே தாயார் பகவானுக்கு வலப்புறத்தில் எழுந்தருளியிருக்கிறார் என்று பட்டர் சுவாமிகள் கூறினார். அரவிந்த நாயகி தாயார் நம் அனைவரையும் கடாட்சித்து கொண்டிருக்கும் ரட்சித்து கொண்டிருக்கும் அரவிந்த நாயகி தாயார் மிகவும் அபூர்வமான சன்னதியாக அமைந்திருந்தது. அவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே கண் கலங்கி நின்றோம். பகவன் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப குரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலா தனவதிகாதிசய அசங்கே கல்யாண குணகனாம் பத்மவனாலயாம் பகவதி ஸ்ரீயம் தேவி நித்யானபாயினி நிரபத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷிம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்னு மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணக சரணமகம் பிரபத்தியே என்பதற்கிணங்கு எம்பெருமானாரை தியானித்து கொண்டு தாயார் திருவடியிலே சரணடைந்தோம். இங்கே அரவிந்த நாயக்கியார் தாயாரின் சன்னதிக்கு பகவான் ரதோத்சவ வேளையிலே ஒரு முறை எழுந்தருளுகிறார். அப்பொழுது இங்கே பகவானுக்கும் தாயாருக்கும் இங்கே கல்யாணோத்சவம் நடப்பதாக உள்ளது. அந்த கல்யாணோத்சவத்திற்கு சுமார் 1000 மேற்பட்ட மக்கள் வந்து சேவித்து கல்யாணோத்சவத்தின் அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் கல்யாணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியமில்லாதவர்கள் பல கஷ்டங்கள் அனைவர் அனைவரும் இந்த கல்யாணோத்சவத்தை கண்ட மாத்திரத்திலேயே அனைத்து சங்கடங்களும் நீங்கியதாக இங்கே பரவலாக கூறப்படுகிறது. சன்னதியை பிரதட்சிணமாக வரும் பொழுது இங்கே ஒரு வாசல் தென்பட்டது. அடியன் வினவிய போது அதற்கு அங்கிருந்து பட்டர் சுவாமி கூறினார், இது ஒய்சலா மன்னர் நுழைவு வாயல். அதாவது விஷ்ணுவர்தனன் முதலான மன்னர்கள் இதன் வழியாக வந்து செல்வதாகவும் இது சிறப்பு வழியாகவும் அவர்கள் கூறுகின்றனர். நம் சுவாமி எம்பெருமானார் வாழ்ந்திருந்த காலத்திலேயும் இந்த வழியை பரவலாக அவர் பயன்படுத்துவார் என்றும், காரணம் இதற்கு தாயார் சன்னதிக்கு பின்தானே அவருடைய குட்டீரம் அமைந்திருந்தது. அவ்வேளையிலே அவருடைய ஸ்ரீமட்டம் அமைந்திருந்தது. அப்பொழுது இதை பயன்படுத்துவார் என்றும் நமக்கு தெளிவாகிறது. அந்த சிறப்பு நிலை வாயிலை கடந்து சில மணித்துளிகளில் அந்த மூளைப்பகுதியில் கை தட்டினால் எதிரொலி கேட்கும் ஒரு சிறப்பம்சத்தை நாம் கண்டோம். அதாவது மகாராஜா வருகிறார் என்றால் அவர்கள் அங்கே ஒரு சத்தம் எழுப்பினால் கோயிலின் உட்புறத்தில் கேட்கும் என்றும், மகாராஜா வருகிறார் நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், எம்பெருமானார் எழுந்தருளும் போதும் அதே போல் சிஷ்யர்கள் கைத்தட்டி அந்த எதிரொலியால் சுவாமி எழுந்தருளுகிறார்
எனவே அதற்கான தயார் நிலைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சுவாமி கூறும் பொழுது பிரமிப்பாக இருந்தது. நாமும் தட்டி பார்த்தோம், நிறைய எதிரொலிகள் செயல்பட்டன, சந்தோஷமடைந்தோம். முன்பகுதியில் நடந்து கொண்டிருந்த பொழுது திருகிணறு, சிறியதாக ஒரு சிறிய குளம் மற்றும் யாகசாலை, மண்டபங்கள், பிரம்மோற்சவங்கள் பூர்வ காலங்களில் நடந்ததற்கான சான்றுகள் மட்டுமல்லாது அங்கே உற்சவங்கள் நடைபெறுமாயின் அந்த மண்டபங்களிலே உற்சவமூர்த்தியை ஏலப்பண்ணி கொண்டு, நம்பி நாராயணனை ஏலப்பண்ணி கொண்டு, பின்பு சுற்றி கொண்டு துவஜஸ்தம்பத்தை அடைந்தோம். அங்கு சாஷ்டாங்கமாக சேவித்து கொண்டு உள் செல்லும் பொழுது சுவாமி எம்பெருமானார் காலத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பல்வேறு கல்வெட்டுகள் கன்னடத்திலும் தமிழிலும் பலவிதமான கல்வெட்டுகளை அந்த கற்சிற்பங்களிடையே நாம் கண்டோம். உள் செல்கிறோம். அங்கே விஜயபீட்டம் என்று சுவாமி ராமானுஜாச்சாரியர் எழுந்தருளியிருந்து அனைவருக்கும் உபதேசம் செய்த பீட்டத்தை நாம் கண்டோம். அதில் சங்கு சக்கர திருமண்களோடு அவருடைய ஸ்ரீபாதங்களோடு அந்த பீட்டம் அமைந்திருந்தது. வட்டர் சுவாமிகளை வினவிய போது அவர் கூறினார், இந்த இடத்தில்தான் விஷ்ணுவர்தனையும் மற்ற 1000 ஜெயினர்களுக்கும் சுவாமி எம்பெருமானார் விசிஷ்டாத்வைத்த பரமாக பல்வேறு உபதேசங்களையும் நம் சம்பிரதாய அர்த்தங்களையும் பரம ரகசியார்த்தங்களையும் பகவான் திருவடியை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்ற பல்வேறு சம்பிரதாய நுணுக்கங்களையும் கற்பித்தார் என்றும் உபதேசம் செய்தார் என்றும், ஜெயினர்கள் அனைவரையும் தான் வென்று வைஷ்ணவர்களாக எம்பெருமான் திருவடிக்கு சேர்ப்பித்ததைக் கண்டு விஜயம் செய்ததால் இதை விஜய பீட்டம் என்று இங்குள்ள சுவாமி கூறினார். பார்ப்பதற்கே மிகவும் ரம்யமாகவும் கம்பீரமாகவும் எழுந்தருளியிருந்தது அந்த பீட்டம். ஏன், எம்பெருமானார் எழுந்தருளியிருந்தது போலவே அடியவங்களுக்கு தென்பட்டது. இந்த பீட்டத்தின் கீழ்ப்பகுதியில் 90 நம்பி மற்றும் உடன் 5 சுவாமிகளுடைய சிறிய திருமேனி கல்வெட்டுகள் கிடைத்தன. பின்பு நாம் மூலவர் சன்னதியை சுற்றி வர வேண்டும், உள்சுற்றில் சுற்றி வர வேண்டும் என்று பிரயத்த போது முதல் நமக்கு விஸ்வக்சேனருடைய தர்சனத்தை பெற்றோம். பின்பு சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனி, உடன் அவர் திருவடியிலேயே 90 நம்பி சுவாமிகளுடைய திருமேனியையும் சேவிக்கப்பெற்றோம். இங்கு சுவாமி எம்பெருமானார் எங்கும் இல்லாதபடி தாசமுத்திரையோடு எழுந்திருக்கிறார். அதாவது சுவாமி எம்பெருமானார் அநேக இடங்களில் அஞ்சலி முத்திரையோடும், மிக முக்கியமான இடங்களில் ஞானமுத்திரை சின்முத்திரையோடும் எழுந்திருப்பதை நாம் சேவித்ததுண்டு. ஆனால் இங்கே 90 அவர் தாசமுத்திரையோடு எழுந்திருப்பது இது மிகவும் விசேஷம். இங்கே உள்ள ஊர் மக்கள் தாச ராமானுஜா என்றே பிரார்த்திக்கிறார்கள். சுவாமி எம்பெருமானார் இங்கிருந்து மேலக்கோட்டைக்கு செல்கிறார் என்று பிரார்த்திக்கும் பொழுது இங்கிருந்த ஊர் மக்கள் சுவாமி எம்பெருமானாரை பிரார்த்திக்க, அப்பொழுது அவர்கள் இங்கிருந்து நான் எங்கும் செல்வதில்லை, அனைவரும் நான் என் அபிமானத்திற்கு இணங்கிய ஸ்தலம் இது, நான் இந்த ஊரை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன், எப்பொழுதும் உங்களுடன் தான் இருப்பேன் என்று கூறுவதாகவும், சுவாமி எம்பெருமானார் இங்கிருக்கும் நம்பி நாராயணனுக்கும் இங்கே வீற்றிருக்கும் தாயாருக்கும் நான் தாசனாகவே என்றென்றும் உங்கள் துணையோடு இருப்பேன் என்றும் கூறியதாகவும், அதற்கே திருமேனி தாசராமானுஜராகவே இருக்கிறார் என்றும், இன்றளவும் அவர் திருமேனியில் வியர்வை என்று நாம் கூறப்படும் அந்த நீர்த்துளிகள் எப்பொழுதும் காண்பதாகவும் பட்டர் கூறினார். நாமும் அந்த ஆச்சரியத்தை கண்டோம். இந்த திருமேனியினுடைய வடிவழகு மிகவும் அற்புதமாகவும் அனுக்ஷணம் சேவித்து கொண்டே இருக்கலாம் எனவும் கூறுகிறார். நிறைய மக்கள் இங்கு வந்து சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து திருவாதிரை என்று ஸ்ரீபாத தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து இங்கே எம்பெருமானாருக்கு திருமஞ்சனம் கண்டருளி பிரசாதங்கள் கண்டருளி
காஷாய வஸ்திரத்தை சமர்ப்பித்துச் சென்றால் அவர்கள் மனதில் நினைத்த அனைத்து சங்கடங்களும் அனைத்தும் போகும் என்று இன்றுள்ள அனைத்து மக்களின் கருத்து. நாம் அனைவரும் கண்டிப்பாக இங்கே வந்து சேவிக்கத்தான் வேண்டும். தாசராமானுஜரே போற்றி போற்றி. மட்டுமல்லாது பக்கத்திலே வேதாந்தாச்சாரியர் எழுதியிருக்கிறார். மறுபக்கத்திலே சுவாமி நம்மாழ்வார், சுவாமி திருமங்கையாழ்வார், மணவாள மாமுனிகள், பிள்ளை லோகாச்சாரியர் என நித்திய திருவாராதனங்களும் பிரசாத கைங்கரியங்களும் செவ்வனே நடந்து வருகின்றன. நாம் உள் சுற்றை முடித்துக்கொண்டு இப்பொழுது கோபுரத்தை சென்று பார்த்தோம். கோபுரத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனியையும் வைத்து ஒரு பக்கத்தில் வராகர், ஒரு பக்கத்தில் நரசிம்மர், மற்றும் கீழ்ப்பகுதிகளில் சுவாமி ராமானுஜருடைய திருமேனி என கோபுரம் மிகவும் ரம்யமாக இருந்தது. இதற்கு சதுர்முக விமான கோபுரம் என்ற திருநாமம் உள்ளது. சுவாமி ராமானுஜருடைய திருச்சுற்றால இந்த இடத்தில் ஒரு பாரிஜாத விருட்சத்தை கண்டோம். மிகவும் ஆச்சரியம். ஒரு பேர் வரவேண்டிய இடத்தில் 5 பேர்கள் வந்திருந்தன. பட்டரிடம் கேட்டபோது அதற்கு இது பஞ்சநாராயண க்ஷேத்திரத்தின் முதன்மை பீடமாகவும், பஞ்சநாராயண க்ஷேத்திரங்களை மனதில் இருந்து கொண்டு இது காலங்காலமாக இருக்கிறது என்றும் கூறியது. மிகவும் விசேஷமாகவே தென்பட்டது. உள் சுற்றில் நாம் வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே சதுர்முக விமானம் நாம் கண்டதற்கேல்வா அதன் மேல் பகுதிக்கு செல்லும் ஸ்தலம் தென்பட்டது. அதை இப்பொழுது பூட்டி வைத்துள்ளார்கள். அதன் மகாத்மியத்தை கேட்டபொழுது உகாதி காலத்திலே, அந்த உகாதி ஃபெஸ்டிவல் காலத்திலே நாம் சென்றோம் என்றால் அங்கே பகவானை மேலே எழப்பண்ண செய்து அந்த விமானத்திற்கு அருகிலேயே பஞ்சாங்க ஸ்ரவணம், அந்த வருடத்தினுடைய பஞ்சாங்க ஸ்ரவணத்தை வாசிப்பார்கள் என்பது மிகவும் விசேஷம் என்றும் பட்டர் சுவாமிகள் கூறினார். ஜெய விஜயர்களை சேவித்து கொண்டு கர்ப்ப கிரகத்தை நோக்கி தென்பட்டோம். நம்பி தம்பிரானை சேவிக்க அவளாக காத்திருந்தோம். அங்கே சுவாமி நம்பி நாராயணருக்கு முன்பாகத்தில் ஒரு 4 தூண் மண்டபம் உள்ளது. 4 தூண்களும் மிகவும் சிற்பக்கலைக்கு ஏதுவாக பெருமையை போற்றும் வகையில் இருந்தன. அதன் மண்டபத்தின் நடுவே சாந்தலா, விஷ்ணு தேவராயரனுடைய மனைவியான சாந்தலா இங்கே பகவானுக்கு நித்திய கைங்கரியம் செய்து கொண்டிருந்ததாகவும், அதன் பின் அவருடைய மகள், அதன் பின் அவருடைய சந்ததிகள் நித்திய கைங்கரியங்களை இங்கு செய்து கொண்டிருந்ததாகவும் நமக்கு சான்றுகள் கூறுவதாக பட்டர் சுவாமிகள் கூறுகிறார். பின்பு நாம் நம்பி நாராயணனை சேவிப்போம். நம்பி நாராயணா, 4 சதுர்புஜங்களோட மேல் 2 கைகளில் கதா பத்மத்தை ஏந்தி கொண்டு சிரித்த முகத்துடனே நீண்ட நெடிய தோள்களாக, நீண்ட திருமேனியாக, வலக்க இடக்கைகளில் சங்கு சக்கரம் மாறி வலக்கையிலே சங்கும் இடக்கையிலே சக்கரமுமாக நமக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். உற்சவமூர்த்தியும் அவ்வாறே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவியோடு. மட்டுமல்லாது இங்கே சுவாமி எம்பெருமானார் பஞ்சநாராயண க்ஷேத்திரங்களை பிரதிஷ்டை செய்தார் என்று நாம் முன்பே கண்டோம். அதில் நம்பி நாராயண க்ஷேத்திரத்தை முதன் முதலாக பிரதிஷ்டை செய்தார் என்று இங்கே கூறுகின்றனர். இந்த க்ஷேத்திரத்தில் காலை 9 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரை மட்டுமே நடைகள் திறந்திருக்கும். கோவில் நடைகள் காரணம், 5 மணிக்கு மேல் சுவாமி எம்பெருமானார் சர்வரூபத்திலே தன்னுடைய ஆதிசேஷ ரூபத்திலே இங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்றும், அவர் இங்கே நித்தியம் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும், நம்பிநாராயண க்ஷேத்திரம் என்ன, அடுத்து நாம் காணவிருக்கும் வேணுகோபால சன்னதி என்ன, முன்பே கண்ட நரசிம்மர் சன்னதி என்ன, மற்றும் அந்த ஸ்ரீபாத தீர்த்தக்குளம் என்ன என அனைத்து இடங்களிலும் அவர் சாயங்கால வேளைகளிலே சஞ்சரித்து கொண்டு அவர் நித்திய பூஜைகளை நடத்தி கொண்டிருப்பார் என்பது
இங்குள்ள அனைவரினுடைய ஐதீக்கியம். எனவே இன்று வரை 5 மணிக்கு மேல் தர்சனங்கள் இங்கே இல்லை. உற்சவ காலங்களில் மட்டும் தாசராமானுஜரை பிரார்த்தித்து அவர்கள் அந்த உற்சவத்தை அவரே நடத்துவதாக பிரார்த்தித்து கொண்டு நடைகள் திறந்திருக்கும் என இங்குள்ள சான்றுகள் நமக்கு கூறுகின்றன. இங்குள்ள தொண்டனூர் நம்பிகளுக்கே நம் நம்பிநாராயணன் மிகவும் பிரீத்தியானபடியாலே நம்பி தம்பிரான், நம்பிக்கு மிகவும் பிரீத்தியான பிரான், நம்பி தம்பிரான் என்ற நாமதேயம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. நம்பி நாராயணனை சேவித்துக் கொண்டும் நம் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தையும் இந்த இராமானுஜருக்கே மிகவும் அபிமானமாய் இருக்கும் இந்த நம்பி நமக்கும் அந்த கிருபைகளை அருளட்டும் என்று எம்பெருமானாரையும் தாச இராமானுஜரையும் நம்பி நாராயண பெருமாளையும் திருவடிகளில் அளவாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுவாமி எம்பெருமானார் இவ்வாறு அநேக கைங்கரியங்களை நடத்தி வந்தபோதும் காலங்கள் கனிய பல்வேறு துர்சங்கடங்கள் தென்பட்டன. அதாவது படையெடுப்புகள் என்ன, கோயில்களை சிதிலமடையவச் செய்வதென்ன என்று இங்கேயும் அது விட்டு வைக்கவில்லை. அந்த காலங்களிலே உற்சவங்கள் எல்லாம் நின்று போயின, கைங்கரிய பரர்கள் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தனர். எனினும் இதை எவ்வாறாக நடத்திவிட வேண்டும் என்று அக்காலத்திலே நம் ஜியர் சுவாமிகளின் பிரபிதாமகரான ஸ்ரீபூவே நல்லான் சக்கரவர்த்தி ஐஷாமி ஸ்ரீனிவாச ஐயங்கார் சுவாமிகள் திருநாராயணபுரத்திலிருந்து அவ்வப்போது வந்து திருநாராயணன் கைங்கரியத்தோடு நம்பி நாராயணன் கைங்கரியம் செய்து வந்தார்கள். அப்போது பெருமாளுக்கு திருவாராதனங்கள் என்ன, அதற்குண்டான கைங்கரிய சாமகிரிகள் என்ன, மடப்பள்ளிக்கு தேவையான கைங்கரியங்கள் என்ன, இவை அனைத்தையும் திருநாராயணபுரத்திலிருந்து எழுந்தருள பண்ண செய்து இங்கே பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கரியங்களுக்கும் செய்து போந்தார்கள். உற்சவ காலங்களிலே சுவாமி எம்பெருமானாருக்கும் மற்றும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் வேண்டிய ததியாராதனை பிரசாதங்கள் என்ன, வந்திருந்து அனைவரும் இங்கே உறங்கிக் கொண்டு உற்சவங்களை கண்டுகளித்து கொண்டிருக்கும் பக்தாதிகளாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தாதிகள் வருவார்கள் எனவும் அவர்களுக்கு நித்தியப்படி ததியாராதனைகளையும் அவர் நடத்தி கொண்டு வந்தார் என்ற சான்றும் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நம் ஸ்ரீமடத்தினுடைய பூர்வாச்சாரியர்களில் ஒருவரான ஸ்ரீ ஸ்ரீ எதுகிரி எதிராஜ பிரதிவாதி பயங்கரம் சிங்கர ஐயங்கார் இராமானுஜ ஜியர் சுவாமிகள் இங்கே தொண்டனூரிலே திருவாவதாரம் செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்பொழுதிருந்து ஏன் எம்பெருமானார் காலத்திலிருந்துமே நம் ஸ்ரீமடத்திற்கும் தொண்டனூருக்கும் பல்வேறு சம்பந்தங்கள் இன்றளவும் இருப்பது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்தது. இங்கே நம்பி நாராயண சுவாமி சன்னதிக்கு எதிர்பக்கத்தில் வேணுகோபால சுவாமியினுடைய சன்னதியும் உள்ளது. மிகப்பெரிய கோயில், தூண்களும் சுவர்களும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்படுகிறது. இந்த கோவிலினுடைய பிராகாரங்களையும் மற்றும் கர்ப்பகிரகத்தினுடைய புனரமைப்புகளையும் துணை பிரதிஷ்டாபனங்களையும் சுவாமி எம்பெருமானார் விஷ்ணுவர்தனின் துணை கொண்டு நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சன்னதியின் மூல விக்கிரகமாய் திகழ்பவர் பார்த்தசாரதி சுவாமி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு பின்பு இவரையே பார்த்தசாரதி 2வது கோயிலாக நம் சம்பிரதாயத்தவர் கூறுவது உண்டு. பார்த்தசாரதி வீற்றிருந்த நிலையிலே ஸ்ரீதேவி பூதேவி ருக்மிணி தாயார் சத்தியமாமா தாயோடு எழுந்தருளி இருக்கிறார். உற்சவமூர்த்தியாக வேணுகோபால சுவாமி நர்த்தனமாடும் நிலையிலே சத்யபாமா ருக்மிணி தாயோடு கையில் குழல் ஊதிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறார்.
இந்த பகவானை சுமார் 5500 வருடங்களுக்கு முன்பு யுதிஷ்டிர மகாராஜா தர்மபுத்திரர் பாண்டவர்களோடு வரும்பொழுது இங்கே தபசிருந்து பிரதிஷ்டை செய்தார் என்று கிருஷ்ணனை நினைவில் யாவர் எப்பொழுதும் நிறுத்த வேண்டும் என்பதற்காகவும் பார்த்தசாரதியாகவே ஞானமுத்திரையோடு இருக்க வேண்டும் என்று பிரதிஷ்டை செய்தார் என்று சரித்திரங்கள் கூறுகின்றன. இங்கும் வருடாந்த உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. அநேக பக்தர்கள் வந்து பார்த்தசாரதியின் அனுகிரகத்தை கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றுச் செல்கிறார்கள். நம் ஸ்ரீமடத்தின் ஒரு கோஷாலை, மொத்தம் 2 கோஷாலைகள் என்பதை நாம் பார்த்தோம். அதில் ஒன்று நம்பிநாராயண சுவாமி தாயார் சன்னதிக்கு பின்பு ஸ்ரீமடத்திற்கு இடது பக்கத்தில் அமைந்துள்ளது பெரிய கோஷாலை. அங்கேயே 2 கோஷாலைகள் உள்ளன. ஒன்று தட்சிண கோவர்தன கோஷாலை, மற்றொன்று கோபால கோஷாலை. இங்கே மற்றும் ஒரு கோஷாலை அமைந்துள்ளது. கிருஷ்ணனுக்கு கோ என்றாலே பிரியம்தானே. எப்பொழுதும் கோமாதாவோடு விளையாடிக்கொண்டு தன் நண்பர்களோடு எழிப்பாறிக்கொண்டு அந்த கோகுலத்திலே கேட்கவா வேண்டும். அதை நினைவில் கொள்ளும் பொருட்டு நம் ஜீயர் சுவாமிகளும் இந்த கிருஷ்ணனுக்கு எதிர்பாகத்திலே ஒரு பெரிய கோஷாலை அமைத்துள்ளார். சுமார் 150 மேற்பட்ட கோக்கள், பசுக்கள், எழுந்தருளி நித்தியம் கிருஷ்ணனுக்கும் விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது ஐதீகம். சுவாமி எம்பெருமானார் நித்தியம் தொண்டனூர் ஏரியிலே அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு வரும் வேளையிலே தொண்டனூர் ஏரியை சேர்க்கும் அந்த பத்மகிரி மலையின் மீது ஒரு பசுமாடு எப்பொழுதும் ஒரு புத்தின் கீழ் ஏனோ செய்து கொண்டிருப்பதை கண்டார். தம்மில் ஒரு சிஷ்யரை அனுப்பி அந்த பசு என்ன செய்கிறது என்று பாருங்கள் என்று பார்த்து அழைத்து வரச் சொன்னார். அந்த சிஷ்யரும் பார்த்து பின் வந்து சுவாமி எம்பெருமானாரம் தெரிவித்தார், அங்கே ஒரு பசு, அங்கே ஒரு பாம்பு புற்று உள்ளது, அதற்கு மேலே நின்று கொண்டு பாலை சுரந்து கொண்டிருக்கிறது என்று கூறினார். சுவாமி எம்பெருமானார் உடனே அந்த மலையின் மீது ஏறி, பத்மகிரியின் மீது ஏறி அந்த புற்றை எடுத்து பார்க்க சொல்ல, அங்கே சாட்சாத்தாக திருவேங்கடமுடையானாக அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் எம்மை ஆழ்வாணி நிகரில் அமரர் முனிக்களங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லாவடியேன் உன் அடிக்கையில் அமர்ந்து புகுந்தேனே என்பதற்கிணங்க சுவாமி எம்பெருமானார் அந்த ஸ்ரீனிவாசரை மலையின் மீதே பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கோவிலை கட்டி இன்றளவும் அதற்கு பல்வேறு கைங்கரியங்கள் நடந்து கொண்டு வருகின்றன. காலப்போக்கில் அந்த கோவிலின் கைங்கரியங்கள் இந்த படையெடுப்புகளால் நின்றுவிட நம் ஜீயர் சுவாமிகள் இந்த சரித்திரத்தை அறிந்து சுவாமி எம்பெருமானார் மங்களாசாசனம் செய்த இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மறுபடியும் புனருத்தாரணம் செய்ய வேண்டுமெனவும் அந்த இடத்தை திருமலகிரியாக மாற்றி பற்பல கைங்கரியங்களை செய்ய வேண்டுமெனவும் அதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். அதன் முதல் பாகமாக அந்த திருமலைக்கு ஸ்ரீனிவாசன் வாசம் செய்யும் அந்த திவ்யமலைக்கு இப்பொழுது மின் விளக்குகளால் திருவிளக்கேற்றி இரவு முழுவதும் யார் வேண்டுமானாலும் செல்லும்படியாக அதற்கு விளக்குகளை அமைத்திருக்கிறார். மட்டுமல்லாது மலைக்கு வாகனங்கள் செல்லவும் இப்பொழுது சாலை அமைக்கவும் அரசாங்கத்துடன் பேசி அதற்கான வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் இந்த சந்நிதி மற்றும் ஒரு திவ்ய தேசமாக, திவ்ய க்ஷேத்திரமாக மாற நம் ஜீயர் சுவாமிகள் எம்பெருமானார் திருவடியிலே பிரார்த்தித்து கொண்டு பல கைங்கரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். நாமும் அக்கைங்கரியத்தில் இணைவோமாக.
இந்த திருமலைக்கு திருவடிவாரத்திலே அந்த தொண்டனூர் ஏரி இருப்பதால் தொண்டனூர் ஏரிக்கு திருமலை சாகரா என்றே ஒரு பெயர் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த மலை பத்மகிரி மற்றும் சுவாமி எம்பெருமானார் ஆதிசேஷனாக இருந்ததை காட்டி இந்த மலையும் அப்படி அமைந்ததாக கூறி இதற்கு சேஷகிரி என்றும் கூறுகின்றனர். சேஷகிரியின் மேல் திருமலையிலே வீற்றிருப்பவன் திருவேங்கடவன் தானே. அதேபோல் இங்கும் இந்த பத்மகிரி திருமலையில் வீற்றிருக்கும் சுவாமி திருவேங்கடமுடையானின் திருவடியில் நாம் அனைவரும் கைங்கரியத்தை பிரார்த்தித்து அமைவோம். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது திருமலை சாகரா கிரைத்தொன்னூர் தொண்டனூர் ஏரி என்று அழைக்கப்படும் தொண்டனூரில் வீற்றிருக்கும் கடல் போல் அமைந்துள்ள ஏரியாகும். இந்த ஏரியை சாக்ஷாத் நம் சுவாமி ராமானுஜாச்சாரியரின் திருக்கரங்களாலேயே நிறுவப்பட்டது. இதற்கு ஒரு இரண்டு குன்றுகளை கொண்டு அதற்கு நடுவே ஒரு அணை அமைத்து அணைக்கட்டு போலே அமைத்து மக்களின் நலனுக்காகவும் விவசாய மக்களுக்காகவும் மற்றும் வாழ்நாள் முழுவதும் நீர் வற்றாமல் இருக்கும்படியான மிக பரந்த நோக்கோடு மக்களின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டதே இந்த தொண்டனூர் ஏரி. இதன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது. காரணம், இந்த ஏரியின் ஒரு குன்றில் சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளே வீற்றிருப்பதால் இதற்கு அதன் திருவடியில் இந்த ஏரி அமைந்திருப்பதாலும் இதற்கு திருமலை சாகரா என்ற பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. மட்டுமல்லாது சுவாமி எம்பெருமானார் ஒரு முறை அனைத்து மக்களின் குறைகேட்பு விடுதியில் அமர்ந்திருந்தபோது விவசாயிகளுக்கும் மற்றும் வறுமை காரணமாகவும் நீர்வரத்து குறைவதைக் கண்டு அவர் எம்பெருமானிடத்தில் பிரார்த்தித்தபோது அவர் அந்த இரண்டு குன்றுகளின் நடுவே தம்முடைய புனிதமான திருதண்டத்தை இட்டு ஒரு பாறையை இரண்டாக பிளக்கச் செய்தார். பிளக்கச் செய்தது மட்டுமல்லாது அங்கே ஒரு திருதண்டத்தை இழப் செய்யும் போது ஒரு சிறிய ஊற்று தென்பட்டது. அந்த தீர்த்தம் இன்றளவும் வற்றாது ஒரு நீர்வீழ்ச்சியாக ஒரு ஃபால்ஸாக வெளிவருகிறது. அதில் ஸ்நானம் செய்யும் அனைத்து மக்களுக்கும் தேகத்தில் உள்ள சரும வியாதிகளாகட்டும் அது மட்டுமல்லாது மனநல வியாதிகளாகட்டும் சர்வ வியாதிகளுக்கும் அது மருந்தாக அந்த தீர்த்தம் தென்படுவதாக இன்றளவும் ஊர் மக்கள் கூறுகின்றனர். நம் சம்பிரதாயத்திலும் எந்த கஷ்டங்கள் இருப்பினும் இந்த தொண்டனூர் ஏரி சாக்ஷாத் சுவாமியின் ஸ்ரீபாத தீர்த்தம் மட்டுமல்லாது அவருடைய திருதண்டத்தையும் ஸ்பர்ஷம் செய்த தீர்த்தமாகையாலே சர்வ கஷ்டங்களுக்கும் இது நிவாரணம் என்பது நம் சம்பிரதாயத்து பெரியோர்களின் திவ்யமான கருத்து. இந்த ஏரி ஹேமாவதி நீரிலிருந்து வந்து இங்கு இணைகிறது என்று அதனுடைய வரலாறு கூறுகிறது. ஒரு முறை ஹேமாவதி நீரின் முதல் பாகம் அதாவது அதனுடைய உற்பத்தியே பகுதியில் வறட்சி காணப்பட்டு இந்தியாவில் அனைத்து பல்வேறு நதிநீரைகளும் நீர்நிலைகளும் வறட்சி காணப்பட்டது. அவ்வேளையிலும் சுவாமி எம்பெருமானாரின் பரம கிருபையாலும் எம்பெருமானின் கட்டாட்சத்தாலும் அந்த ஸ்ரீனிவாசனின் பரம கிருபையாலும் இந்த ஏரி தொண்டனூர் ஏரி மட்டும் வற்றாது மக்களுக்கு நலன்களை செய்து கொண்டிருந்ததாகவும் ஆச்சாரியரின் பரம கிருபை இங்கே எப்பொழுதும் எழுந்தருள் இருக்குது என்பதை உறுதி செய்யும் வகையாகவும் இந்த நீர் வற்றவில்லை என்பது இங்குள்ள பெரியோர்களின் கருத்து, இந்த ஊரில் வாழும் மக்களின் கருத்தாகும். இந்த தொண்டனூர் ஏரி நம் தேசத்தின் நம் பாரத தேசத்தின் மிகவும் பழமை வாய்ந்த ஏரியாக கருதப்படுகிறது. இந்த ஏரியில் நாம் எவ்வளவு குப்பைகளை சேர்த்தாலும் அந்த குப்பைகள் மத்திய பகுதிக்கு செல்லாது, அனைத்தும் ஒரு ஓர பகுதிக்கு சென்று அவை ஒரு இடத்தில் சேர்ந்து விடுகின்றன என்பதை நாம் காண்கிறோம். அதாவது நாம் ஏதாவது ஒன்று குப்பைகளையோ என்னவோ ஒன்று பொருள்களையோ நாம் தீர்த்தத்தில் வீசி எறியும் பொழுது அவை அனைத்தும் அங்கே தங்காது அடுத்த ஒரு மணி காலத்திற்குள் அவை ஓரத்திற்கு வந்து ஒரு இடத்தை வந்து சேர்ந்து விடுகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தீர்த்தத்தின் மிக அருகிலேயே அந்த தீர்த்தத்தின் வாசலிலேயே இரண்டு மண்டபங்களை சுவாமி எம்பெருமானார் ஏலப்பள்ளி ஏற்படுத்தியுள்ளார்கள். அதில் முதல் மண்டபம்
ஸ்ரீ கிருஷ்ணன் வேணுகோபால சுவாமிக்காகவும் இரண்டாவது மண்டபம் சுவாமி நம்பி நாராயணருக்காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உற்சவ காலங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உற்சவ மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளுகிறார். அருகிலுள்ள மற்றொரு மண்டபத்தில் சுவாமி நம்பி நாராயணர் சித்திர மாதம் பௌர்ணமி காலத்திலே இங்கே எழுந்தருளியிருந்து அவர் தீர்த்தவாரி கண்டருளி அனைவருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலிக்கிறார் என்பது இங்கு உள்ளி வரலாறாகும். மட்டுமல்லாது ஒரு முறை சில காரணங்களுக்காக அந்த வருடம் வருஷ உற்சவத்திலே பெருமாள் இங்கு ஏழவில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்பொழுது இங்கே தீர்த்தத்தின் அளவு மிகவும் குறைந்து தீர்த்தம் பற்றவில்லை. ஆனாலும் தீர்த்தத்தின் அளவு குறைந்து அது இங்குள்ள மக்களுக்கு ஆம் நாம் உற்சவத்தை பூர்த்தியாக நடத்தவில்லை என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டும் விதமாக அந்த தீர்த்தம் குறைந்ததாக இங்குள்ள பட்டர் சுவாமிகள் அடியனுக்கு கூறியதுண்டு. பின்பு மீண்டும் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து பெருமாள் அங்கு எழுந்தருளிய அடுத்த 15 நாட்களிலேயே நீர்வரத்து அதிக வெள்ளப்பெருக்கெடுத்து வெள்ளம் வரும் அளவிற்கு நீர் வந்ததாகவும் நமக்கு இங்கே சான்றுகள் கிடைக்கின்றது. நாம் இங்கிருந்து தொண்டனூர் ஏரியின் முன்பாகத்திலிருந்து காணும் பொழுது மேலுக்கோட்டை திருநாராயண சுவாமி எழுந்தருளியிருக்கும் திருநாராயணபுரத்தின் யோக நரசிம்ம சுவாமியின் அந்த மலை நமக்கு மிகவும் அழகாக காட்சியளிப்பதை நாம் காணலாம். மட்டுமல்லாது இந்த தீர்த்தத்திலே சுமார் 3000 கிராமங்களிலிருந்து சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து அவரவர் தெய்வங்களையும் கொணர்ந்து இங்கே அவர்கள் பெருமாள்களையும் கொணர்ந்து இங்கே அவர்கள் அதற்கு தீர்த்தவாரி கண்டருளி மற்றும் உற்சவமாக அவர்கள் அவரவர் ஊர்களுக்கு செல்கிறார்கள் என்பது இங்குள்ள பெரியோர்களின் கருத்து. இத்தனை பெருமை வாய்ந்த இந்த ஏரியின் இந்த அணைக்கட்டின் நம் சுவாமி ராமானுஜராலேயே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஸ்ரீபாத தீர்த்த ராமானுஜருடைய ஏரியில் நாமும் ஸ்நானம் செய்து நம் கர்மங்களை கழித்து பிராப்தத்தை பெறுவோமாக. இந்த திவ்யக்ஷேத்திரத்திலே தொண்டனூர் ஏரி சுவாமி எம்பெருமானாரிலே நிர்வகிக்கப்பட்டு வந்ததை கண்டோம். அதேபடி சுவாமி எம்பெருமானாருடைய ஸ்ரீபாத தீர்த்த குளம் என்றே நம் நரசிம்மர் சன்னதிக்கு செல்லும் வழியில் நம் ஸ்ரீமடத்திலிருந்து மிக அருகில் ஒரு 100 மீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாத தீர்த்த குளம். இந்த ஸ்ரீபாத தீர்த்த குளம் தொண்டனூர் நம்பியால் நிறுவப்பட்டது என்று பெரியவர்கள் கூறுகின்றனர். அதற்கு அருகிலே ஒரு சிறிய மண்டபம், அந்த மண்டபத்திலே சுவாமி எம்பெருமானார் நித்திய கர்மானுஷ்டானங்களை முகித்து கொண்டு பெருமாளையும் தாயாரையும் தியானித்தும் அவ்வப்போது உபதேசங்களை செய்து கொண்டு வந்தும் இருக்கிறார் என்றும், இன்றளவும் அங்கே எம்பெருமானார் சர்வரூபமாக அந்த தீர்த்தத்தில் எழுந்தருளியிருக்கிறார் என்றும் பெரியவர்கள் கூறி நாம் கேட்கிறது உண்டு. அந்த தீர்த்தத்தை நாம் சேவித்துக் கொள்கிறோம். சாக்ஷாத் சுவாமி எம்பெருமானார் 12 ஆண்டுகள் காலம் அவருடைய நித்திய கர்மானுஷ்டானங்களுக்காக பயன்படுத்திய அந்த குளத்தையும் அவர் எழுந்தருளிய இந்த மண்டபங்களையும் இந்த தொண்டனூரிலே ஒவ்வொரு அடிக்கும் அவருடைய பாத ஸ்பர்ஷம் பட்டிருப்பதையும் நம்மால் தெளிவாக காண முடிகிறது. நம் ஜியர் சுவாமிகளும் தொண்டனூருக்கு எழுந்தருளும் போதெல்லாம் இங்கே வந்து சுவாமியுடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டு அந்த தீர்த்தங்களை அடியவங்களுக்கும் புரோட்சிப்பார். அப்பொழுது நம் ஜியர் சுவாமிகள் கூறுவர், இந்த தீர்த்தம் கிடைப்பதற்கரிய தீர்த்தம், அகிலத்தில் சுவாமி எம்பெருமானாருக்கென்றே இருக்கும் ஸ்ரீபாத தீர்த்தம் இது என்று மிகவும் புகழ்ந்து கூறுவார். இப்பொழுது வந்தாலும் நாங்கள் அனைவரும் இந்த திவ்ய தேசத்தின் இந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோட்சிக்கும் பாக்கியத்தை பெறுவோமாக. எம்பெருமானையர் பிரார்த்திப்போம். நம் ஜியர் சுவாமிகள் 2வது சாத்துர் மாசத்தை இந்த தொண்டனூரிலேயே அனுஷ்டித்தார். அப்பொழுது அநேக கைங்கரியங்களை மேற்கொண்டு ஒரு நாளிலே
சுவாமிக்கான குட்டீரம் ஏற்பாடாக இருந்ததும் அந்த அரங்கனின் கிருப்பையே. மட்டுமல்லாது நம் ஜிஎர் சுவாமிகள் நம்பி நாராயண பெருமாளுக்கும் அங்கேயுள்ள ஊர் மக்களுக்கும் அளவாறு சத்விஷயங்களை போதித்தது மட்டுமல்லாது, ஸ்ரீனிவாச கல்யாணோத்சவம் என்ன, இராமானுஜ வைபவம் என்ன, நல்ல கர்நாடக சங்கீதங்கள் என்ன, மட்டுமல்லாது அங்கே நிறுத்தியங்கள் என்ன, விட்டு போயிருந்த அனைத்து கைங்கரியங்களும் எடுத்து அளவாறு நடத்தி கொண்டு வந்தார். இன்றளவும் அவை வழக்கத்தில் நடந்து கொண்டே வருகின்றன. சுவாமி எம்பெருமானார் தொண்டனூரிலிருந்து திருநாராயணபுரத்திற்கு எழுந்தருளிய போது அங்கே திருநாராயணனை நிலைநாட்டி வேண்டிய கைங்கரியங்கள் அனைத்தையும் ஏற்படுத்தி வருஷ கைங்கரியங்கள், மாச கைங்கரியங்கள் மற்றும் பற்பல காலக்ஷேபங்கள், சங்கீத சமர்ப்பணங்கள், ததி ஆராதனைகள் அனைத்தையும் நிறுவுவதற்காக அவர் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ மடம் என்ற மடத்தை தாமே நிறுவினார். நிறுவதிய மட்டுமல்லாமல் மடத்தின் முதல் ஆச்சாரியனாக அவரே எழுந்தருளி சுமார் 12 ஆண்டுகள் காலம் மடத்தையும் சந்நிதியையும் பகவானுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியங்களையும் நிர்வகித்து வந்தார். அவர் திருவரங்கத்திற்கு செல்ல முற்பட்ட போது பேசும் ராமானுஜரை ஸ்தாபித்து அவர் அடுத்த பட்டத்திற்கான ஜிஎர் சுவாமிகளையும் நியமித்து அவர் திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். அன்று முதல் இன்று வரை அவருடைய குறிக்கோள்கள், சுவாமி எம்பெருமானாருடைய கனவுகள் அனைத்தையும் நம் பூர்வாச்சாரியர்கள் அனைவரும் நிர்வகித்து போந்தனர். காலத்தின் கட்டாயங்களுக்காக பல்வேறு சங்கடங்கள் வந்தாலும் நம் ஜிஎர் சுவாமிகள் அனைவரும் ஒருபோதும் கைங்கரியங்களை விடுத்ததில்லை. அதன்படி காலக்ஷேபங்கள் என்ன, ததியாராதனங்கள் என்ன, பகவானின் உற்சவங்கள் என்ன, ஆழ்வார் ஆச்சாரியர்களின் திருநக்ஷத்திர உற்சவங்கள் என்ன என்று குறைவில்லாமல் சுவாமி எம்பெருமானாருக்கும் 10 நாள் திருவவதார உற்சவமாகவும் நடத்தி வந்தனர். அதன் வழியாக இன்று நம் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ 41வது பட்டம் நாராயண ராமானுஜ ஜிஎர் சுவாமிகளின் கைங்கரியங்களை நாம் காணும் பொழுது சுவாமி எம்பெருமானாரே மீண்டும் இந்த பூமியில் அவதரித்ததற்போல் அவருடைய அனைத்து கனவு கைங்கரியங்களையும் இன்று நம் ஜிஎர் சுவாமிகள் நடத்தி கொண்டு வருகிறார். அதிலும் குறிப்பாக நாம் இன்று காணவிருக்கும் தொண்டனூரில் சுவாமி எம்பெருமானாரே வந்து அபிமானப்பட்டு இன்றும் சஞ்சரித்து கொண்டிருக்கும் இந்த புண்ணிய பூமியில் நம் ஜிஎர் சுவாமிகள் செய்துள்ள கைங்கரியங்கள் எண்ணில் அடங்காதவை. இங்குள்ள மக்களுக்கு சுவாமி என்று சொன்னால் அவர்கள் அனைவருக்கும் மனதில் வருவது நம் ஜிஎர் சுவாமிகளை மட்டும்தான். குருகள் பர்த்தாய்தாரே என்று கூறினால் தக்ஷணம் அனைவரும் கூறுவது நம் ஜிஎர் சுவாமிகளைத்தான். ஆம், அவர்கள் அனைவருக்கும் நம் ஜிஎர் சுவாமி சுவாமி எம்பெருமானாராகவே காட்சி கொடுத்திருக்கிறார் என்றளவும். அதில் பல சிஷ்யர்கள் அடியேன் சுவாமி துணையில் செல்லும்போது பலவாறு கூறுவதுண்டு. ஒரு சிஷ்யர் அடியனிடம் இப்பொழுதும் கூறியது ஞாபகம் இருக்கிறது. ஒரு முறை ஜிஎர் சுவாமி இங்கே அவருடைய 2வது சாத்துர மாசத்தை இங்கே அனுஷ்டித்து கொண்டிருந்தார். அவ்வேளையிலே அவர் உயிர் பிரியும் அளவிற்கு அவருக்கு பெரிய ஒரு கொடிய நோய் இருந்ததாகவும் ஜிஎர் சுவாமி எம்பெருமானாரோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை புரோக்ஷித்து அவரை அந்த தீர்த்தத்தை பருகச் செய்து அந்த 2-3 நாட்களிலேயே அவர் குணமாகியதாகவும் அடியேன் முதன் முதலில் கேட்டதுண்டு. இது போன்று 1000 சான்றுகள். நம்முடைய ஸ்ரீமடத்தின் தலையாய கொள்கை சுவாமி எம்பெருமானாருடைய திவ்ய ஆக்ஞைகளை ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் என்பதற்கிணங்க அவருடைய அனைத்து கொள்கைகளையும் சம்பிரதாய கைங்கரியங்களையும் குறிப்பாக சமூக கைங்கரியங்களையும் பூர்த்தியாக செய்ய வேண்டும் என்பது. அந்த கைங்கரியங்களுக்கு மிக உதாரணமான சான்று இந்த தொண்டனூரில் நடக்கும் பலவிதமான ப்ராஜெக்டுகள். அதில் முதன் முதலாக சுவாமியை அடியவங்களுக்கு எப்பவும் சொல்லுவதுண்டு, சுவாமி எம்பெருமானார் பசுக்களினுடைய திருமேனியை தொட்டே அவர்களுக்கு
உடல்நலம் எவ்வாறு உள்ளது, ஆரோக்கியம் இருக்கிறதா, சற்று குந்தி இருக்கிறதா, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பாராம். அவ்வளவு வாத்சல்யம் அந்த பசுக்கு மட்டுமல்ல, நம் எம்பெருமானாருக்கு மட்டும்தான். அதன்படியே அதனை நிலைநிறுத்தும் பொருட்டு நம் ஜியர் சுவாமிகளும் சுமார் 350 மேற்பட்ட பசுக்களை, நாட்டு பசுக்களாகட்டும் நம்முடைய தேசாந்திரத்தில் உள்ள அனைத்து வகையான பசுக்களாகட்டும் அவை அனைத்தையும் அரவணைத்து கொண்டு இங்கே 3 கோஷாலைகளை அமைத்து இன்றளவும் அது மிகப்பெரிய ஒரு சான்றாக காட்டுகிறது. நம்முடைய தொண்டனூர் மடத்தினுடைய மேனேஜர் அடியனிடம் கூறினார், நம்முடைய கோஷாலை தான் இந்த பிராந்தியத்திலேயே, அதாவது மைசூர் மாண்டியா டிஸ்ட்ரிக்டிலேயே சுத்தத்திலும் ஆரோக்கியத்திலும் இருக்கும் பசுக்களினுடைய வாழ்வாதாரத்திலும் நம்பர் 1, அதாவது முதலிடமாக உள்ளது என்று கூறும்போது அடியன் உடம்பே சிலிர்த்து போனது. ஆம், எம்பெருமானாருடைய திவ்யாக்னை இங்கே எவ்வாறு வளர்த்து வருகின்றது காணும். அவருடைய மிக முக்கியமான கைங்கரியங்களிலே ஒன்று, பெரியவர்களை எப்பொழுதும் மதிப்பது. ஒருமுறை சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்து மடத்திலே இருந்த பொழுது பெரியவர்கள் வந்து கீழே உட்கார முடியாமல் இருக்க அவர்களுக்கென்று அடுத்த நாளே ஒரு திண்ணையை அமைத்து, குரேசா, வருபவர்கள் அனைவரும் இந்த திண்ணையில் அமலச்சை நானே வந்து காண்கிறேன் என்று கூறினாராம். அவ்வாறு இன்றளவும் நம் ஜியர் சுவாமிகள் அதனையே கடைபிடிக்கிறார். அது நம் அனைவருக்கும் தெரியும். பெரியவர்கள் யார் வருமாயினும், வயதானவர்கள் யார் வருமாயினும் அவர்களை சேர் அந்த குர்ச்சியில் அமரச் செய்து, அந்த நாற்காலியில் அமரச் செய்து அவர்களுக்குரிய அந்த ஆதித்யத்தை எப்பொழுதும் நல்குவார். அதன்படியே தொண்டனூரில் உள்ள மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் சுமார் 50 குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு டீ காஃபி, ஒரு தேநீர் அருந்துவதற்கும் கூட கஷ்டம் இருப்பது என்பதை ஜிஆர் சுவாமிகளிடம் அவர் தெரிவிக்க, சாத்துர்மாச வேலையிலிருந்து 9 வருஷமாக இன்றளவும் ஸ்ரீ ராமானுஜா பென்ஷன் ஸ்கீம் என்ற ஸ்ரீ ராமானுஜ முதியோர் ஊக்கத்தொகையின்படி சுமார் 500-1000 ரூபாய் வரை இங்குள்ள முதியவர்களுக்கு நம் ஜியர் சுவாமிகள் அளித்து கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது மிக மிக முக்கியமான ஒன்று, வெளிச்சம். நாம் முன்பு இருந்த கோயில்களை எல்லாம் பார்த்து கொண்டு வந்தபோது அக்காலங்களிலே வெளிச்சமின்மை மிகவும் குன்றி இருந்ததாகவும், அதற்காகவே கட்டிடக்கலைகளில் அந்த வெளிச்சம் வருவதற்கான பயன்பாட்டை ஏற்படுத்தியதாகவும் நாம் கண்டோம். அதை மனதில் கொண்டே நம் ஜியர் சுவாமிகளும் இந்த ஊர் மக்களுக்கும் கோயில்களுக்கும் இந்த ஊர்களின் வீதிகளிலும் சுவாமி ராமானுஜருடைய திவ்ய அந்த திருமேனிக்கும், ஏன் இப்பொழுது நம்முடைய ஸ்ரீனிவாசனான உத்தத திம்மப்பா கோவில்களுக்கும் இப்பொழுது சோலார் லைட் மற்றும் சாமானியமான அந்த விளக்குகளை, சோலார் விளக்குகளை என அனைத்து வீட்டாருக்கும் சுமார் 100 குடும்பங்களுக்கு பயன்படும்படி அமைத்து கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட கைங்கரியம் அது. தன் வாழ்வில் வெளிச்சத்தையே கண்டிராத அவ்வூர் மக்களுக்கு ஊர் முழுவதும் விளக்குகளை சுவாமி எம்பெருமானார் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது இப்பேற்பட்ட கைங்கரியம். அது மட்டுமல்லாது சுவாமி எம்பெருமானார் தம்முடைய வாழ்நாளில் செய்திராத கைங்கரியங்கள் என்று ஒன்றும் இல்லை. அதன்படி நம் ஜியர் சுவாமிகள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், குழந்தைகளுக்காக சிறப்பாக, அதுவும் முக்கியமாக விளையாட்டு திடல், அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வாராவாரம் ஹெல்த் செக்கப், நம்முடைய எஸ்ஆர்ஐ ஆர்டிபி ஸ்ரீ ராமானுஜா இன்டகிரேட்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அமைப்பின் மூலமாக பல்வேறு ப்ராஜெக்டுகளை நடத்தி கொண்டு வருகிறார். அதிலும் மிக முக்கியமானது ஒன்று, ஹெல்த் செக்கப் ஃபார் எல்டர்ஸ், பெரியவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் மாதம் ஒரு முறை நம் ஸ்ரீமடத்தில் ராமானுஜர் எழுந்தருளியிருந்த அந்த மடத்தின் கோஷாலைக்கு முன்பே ஒரு டென்ட் அமைத்து மாதம் மாதம் ஹெல்த் செக்கப்கள் நடந்து கொண்டு வருகின்றது. சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்து குழந்தைகளிடையே
மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என்பது நமக்கு தெரியும். அதாவது அந்த குழந்தைகளெல்லாம் மணல்களிலே ஸ்ரீ ரங்கநாதரை வடிவமைத்து அதற்கே திருவாராதனம் அனைத்தும் கண்டருளப் பண்ணி பிரசாதம் கண்டருளப் பண்ணி அந்த மணலையே தீர்த்தமாக எடுத்து கொண்டிருப்பதை கண்ட ராமானுஜர் அந்த எம்பெருமானுக்கு சேவித்து அவரும் அந்த தீர்த்த பிரசாதத்தை அந்த குழந்தைகளிடமிருந்து எடுத்துக்கொண்ட சரித்திரம் நம் அனைவருக்கும் தெரியும். அதன்படியே நம் ஜெயர் சுவாமிகளும் இந்த குழந்தைகள் அனைவரும் நம் சம்பிரதாயத்தை தழுவவும் மற்றும் அவர்கள் அனைவருக்கும் நல்ல கல்வி கிடைக்கவும் தொண்டனூரில் உள்ள அனைத்து மக்களும் நல்ல ஞானத்தை பெறவும் நம் ஜியர் சுவாமிகள் அங்குள்ள அரசு பள்ளிகளோடு ஒன்றிணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் என்ன, அவர்களுக்கு விளையாட்டு திடல் என்ன, ஆரோக்கியமாக இருப்பதற்கு சரியான உணவுகள் என்ன, மதிய உணவுகள் என்ன, மட்டுமல்லாது அவர்களுக்கு வஸ்திரங்கள் என்ன, விளையாட்டு பொருட்கள் என்ன, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த குழந்தைகள் இப்பொழுது ஆங்கிலத்திலேயே உரையாடுகிறார்கள் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், அந்த எம்பெருமானாருடைய கிருப்பை நம் ஜியர் சுவாமிகளின் விடாமுயற்சியால் இன்று அனைத்து குழந்தைகளும் வாரத்தின் 4 நாட்கள் ஆங்கில பயிற்சியை ஒரு தாய் இங்கே பெங்களூரிலிருந்து ஆன்லைன் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். நம் ஜெயர் சுவாமிகள் சுவாமி எம்பெருமானாருக்கும் பகவானுக்கும் செய்யும் அற்புத கைங்கரியங்களிலே ரத்ன கிரீட்டமானது, ரத்ன பிராயமானது, அனைத்து கைங்கரியங்களுக்கும் மகுடம் சூடியது போல் செய்ததுதான் பக்தானந்த ராமானுஜாவினுடைய திருமேனி பிரதிஷ்டை. ஆம், சுவாமி எம்பெருமானாருடைய இப்பேற்பட்ட கைங்கரியங்களினுடைய அடையாளமாக, அடையாள சின்னமாக நம் ஜியர் சுவாமிகள் தேசம் முழுவதும் அவர் செய்த பற்பல முக்கிய கைங்கரியங்களை நினைவுபடுத்தும் பொருட்டே, அவை அனைத்தும் எம்பெருமானாருக்கு சமர்ப்பிக்கப்படும் பொருட்டே, காலம் உள்ளவரை வரும் நாட்களிலும் சுவாமி எம்பெருமானாரை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பொருட்டே, நம் ஜியர் சுவாமிகள் சுமார் 8 இடத்தில் ராமானுஜருடைய திருமேனிகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். அதில் முதலாவது இங்கே நாம் காணவிருக்கும் தொண்டனூரில் உள்ள சுவாமி பக்தானந்த ராமானுஜா 36 அடிகள். அவருடைய வாழ்நாளில் அவர் 36 வருடங்கள் இங்கே கர்நாடக தேசத்தில் இருந்ததற்கான சான்றாக 36 அடியிலே பக்தானந்த ராமானுஜராக இந்த அகிலத்தின் முதல் ஸ்டாச்சுவாக அவருடைய 1000வது வருஷத்திற்காக அந்த நாளிலேயே சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போது சுமார் 100,000க்கும் மேற்பட்ட சிஷியர்கள் அங்கே கூடி அந்த கைங்கரியத்தில் அனைவரும் இணைந்து கொண்டனர் என்றும், அந்த மகத்தான நாளில் சுவாமி எம்பெருமானாருடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்றும், பத்மகிரியின் முன்பே தொண்டனூர் ஏரியின் ஒரு பகுதியாக ஊரின் நுழைவு வாயிலேயே அந்த திருமேனி மிக ரம்யமாக நம்மை கவர்கின்றது. அந்த ராமானுஜர் தொடங்கி பின்பு காஷ்மீரத்திலே ஸ்டாச்சு ஆஃப் பீஸ் மற்றும் அயோத்தியாவிலே ஸ்டாச்சு ஆஃப் டிக்னிட்டி, கன்னியாகுமரியிலே ஸ்டாச்சு ஆஃப் ஹார்மனி, பூரியிலே ஸ்டாச்சு ஆஃப் சாங்டிட்டி மற்றும் துவாரகையிலே ஸ்டாச்சு ஆஃப் கம்பேஷன், இப்பொழுது தற்பொழுது திருவனந்தபுரத்திலே ஸ்டாச்சு ஆஃப் ஹாப்பினஸ் என முன்னுக்கு இன்னும் பல இடங்களில் சுவாமி ராமானுஜருடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. ஆக சுவாமி ராமானுஜருடைய பல்வேறு கைங்கரியங்கள் இன்றளவும் நம் ஜியர் சுவாமி மூலக்கமாக பல்வேறு மக்களுக்கும் பல்வேறு வகையான நிலைப்பாட்டில் உள்ள அனைத்து கைங்கரியங்களுக்கும் கைங்கரியவரர்களுக்கும் சுவாமி எம்பெருமானார் நிலையான நித்தியமான கிருபையை அருளட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இப்பேற்பட்ட வாய்ப்பை நமக்கு அருளிய நம் ஜியர் சுவாமிகளுக்கு பல்லாண்டுக்கு பாடிக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நாம் தொடர்வோம். ஓம் ஓம். சுவாமி நம்மாழ்வார் அருளியது போல அரங்கன் கிருபை இருப்பின் அக்காக்கையும் கட்டுரைக்கும் என்பது போல, நம் ஜியர் சுவாமிகளின் நிறையத்துக்கு கிருபை இருப்பின் இந்திய கலியனின் நாவிலிருந்து 2 சொற்களும் வெளிவந்தன. இதில் குணங்கள் இருப்பின் ஆச்சாரியின் திருவடி பலம் ஒன்றே காரணம்.
இதில் குறைகள் அநேகம் உள்ளன. அவை அனைற்றையும் கேட்ட அனைத்து சுவாமிகளும் தாய்மார்களும் மன்னித்து இந்த கடையை என்னை கடைத்தேற்று திருவடிகளில் பிரார்த்தித்து கொண்டு நம் ஜீயர் சுவாமிகளினுடைய திருவடியில் அடியேன் பல்லாண்டு பாடிக்கொண்டு அவரிட்ட பிக்ஷையே அடியேனுக்கு வழக்காக இட்டுக்கொண்டு தங்கள் அனைவரின் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஹரே ஸ்ரீனிவாசா. ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளின் திவ்ய திருவடிகளே சரணம்.